வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி விழுப்புரம் மாவட்டம் பனையபுரத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பனையபுரன்ற கிராமத்தில் வந்து பனங்காட்டீஸ்வரர் திருக்கோயில் இருக்குது. இந்த திருக்கோயில் வந்து முன்னாடி வந்து பல்லவர் காலத்துலேருந்து இந்த கோயில் இருந்திருக்கு. பல்லவர் காலத்துலேருந்து செங்கல்ல இருந்திருக்கு இந்த கோயில். சோழர்கள் வந்து கருங்கல்ல கட்டியிருக்காங்க. இந்த விஜயநகர பேரரசு காலத்தில் தான் இந்த கோபுரம்லாம் கட்டியிருக்காங்க. இது வந்து கட்டினதுக்கான காலங்கள் கல்வெட்டுகளாக உள்ளே இருக்குன்றிருக்காங்க. வாங்க, எப்படி இருக்குன்னு காட்டுறேன், பார்ப்போம். இந்த தூணில் இருக்கிற இந்த வரிகளே வந்து சோழர் காலத்து வரிகள்ன்றாங்க. சோழர் காலத்தில் இந்த வரிகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இது ஒரு நடன சிற்பம், சிறப்பாக அருமையாக பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த பாம்பு சிற்பம் வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை குறிக்கிற மாதிரி இருக்குமா? அந்த சூரியனை நம்ம சொல்லுவோம்ல, சூரியனை பாம்பு விழுங்குது, சந்திரனை பாம்பு விழுங்குதுன்னு சொல்கிற மாதிரி அதுக்குண்டானதை இங்கே வடித்து வச்சுருக்காங்க. இந்த கோயில் வந்து 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. திருநான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பாடப்பட்ட நடுநாடு திருத்தலம் வாய்ந்த கோயில் இது. ரெண்டாயிரத்தி 500 ஆண்டு பழமை வாய்ந்த ராஜேந்திர சோழ மன்னனால் வந்து இங்கே வந்து திருப்பணி, அதாவது குடமுழுக்கு திருப்பணி செஞ்சு இந்த கோயில் பண்ணியிருக்காங்க. சிபி சக்கரவர்த்தின்ற மன்னன் வந்து ஒரு புறா அடிபட்டு இருந்தப்ப அந்த புறாவுக்கு தன்னுடைய சதையை எடுத்து கொடுத்து அந்த புறாவை காப்பாற்றியிருக்காரு. அப்படி ஒரு பெருமை வாய்ந்த ஊர் இந்த ஊர். இந்த கோயிலில் வந்து சூரியனே வந்து சிவபெருமானை வணங்கி வரம் பெற்றதான். நம்ம 7 கன்னிமார்கள் சொல்கிற மாதிரி 7 அன்னையர்கள் இங்கே இருக்காங்க. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, ஹாரவி, இந்திராணி, சண்டி, ஐயப்பன் நாயகர், ஈஸ்வரன், விஸ்வநாதர், விசாலாட்சி, ஸ்ரீதேவி, விஷ்ணு, பூமாதேவி, பூதேவி, விஷ்ணு, மாணிக்க வாசகர், சுந்தரர், திருநாவுக்கரசர், திருநான சம்பந்தர். இந்த கோயிலில் இருக்க மூலவரை வணங்கினீங்கன்னா சூரியன் சம்பந்தமான தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு விளைகிறோம். கண்கள் சம்பந்தமான நோய்களுக்கும் இங்கே வந்து வணங்கினீங்கன்னா கண்களும் சரியாகும் அப்படின்ற ஒரு ஐதீகங்கள் இருக்குது, அதுவும் சரியாகிக்கிட்டு இருக்கு. வாங்க.
இங்கே வந்து 63 நாயன்மார்கள் சிலை இருக்குது. அந்த நாயன்மார்கள் சிலை வந்து எப்படி இருக்குன்றத காட்டுறேன் பாருங்க. முருகன் ஆறுமுகத்தில் இருக்கிறாரு. லட்சுமி கிபி 13 நூற்றாண்டோட கல்வெட்டு இங்கே இருக்கு. அந்த கல்வெட்டு எப்படி இருக்குற வாசிக்கு காட்டுறோம் பாருங்க. ஸ்வஸ்தி சமஸ்த புவனேக வீர மதுராபுரி மகேந்திர கேரள குல. அந்த கல்வெட்டு வந்து விக்ரம பாண்டியனுடைய கல்வெட்டு, கிபி 13 நூற்றாண்டுடைய கல்வெட்டு. ஆனால் கோயில் வந்து கிபி 7 நூற்றாண்டுலேருந்தே இருக்கு. இதுதான் அந்த கோயிலோட தலவிருட்சம். தலைவருஷத்தில் வந்து இந்த பனைமரம் இருக்குது.